ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் ஒருத்தரும் இன்ஸ்டாவில் ஒருத்தரும், அப்டோமினல் ஒர்க் அவுட் வந்து இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இன்னொரு அண்ணா என்ன சொல்லியிருந்தாருன்னா, தம்பி எனக்கு கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் 30 நாள் அதாவது 1 மந்தில் குறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருந்தால் வீட்டிலே பண்ணுற மாதிரி சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்காக தான் இந்த இன்றைக்கி பண்ண அப்டோமினல் ஒர்க் அவுட். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, ஒரு 6 ஒர்க் அவுட் வந்து அப்டோமினலுக்காக மட்டும் பண்ணியிருக்கேன். அதாவது வீட்டில் இருந்தால் தான், எந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் வீட்டிலேருந்தே அப்டோமினல் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் அதாவது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னும்போது, ஒரு ஒரு ரெப் பண்ணும்போதும் இடையில் ஒரு 30 செகண்ட் கேப் வந்து எடுத்திருக்கேன். அதாவது இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ரன்ச்சஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, டோட்டலாக ஒரு 45 இல்லை 60 வந்து என்னோடய டார்கெட்டாக இருக்கும். அந்த டார்கெட்டை நான் எப்படி அச்சீவ் பண்ணுவேன்னா, ஈச் 15 அப்படின்னு சொல்லிட்டு 3 ரெப்பாகவும் பண்ணுவேன், அப்படி இல்லைனா 20 20 20 அப்படின்னு 3 ரெப்பாக பண்ணுவேன். அதாவது 3 ரெப் தான் நம்மளோட டார்கெட்டு நம்ம கவுண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஒரு ஒரு ரெப்புக்கும் மிடில் ஒரு 20 செகண்ட் இல்லைனா 30 செகண்ட் கேப் எடுத்துக்கலாம். அதுக்கும் மேலே கேப் எடுத்தால் அந்த வார்ம்அப் பண்ணது வந்து குறைஞ்சிரும். ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ஒரு ஒரு ரெப்புக்கும் மிடில் ஒரு 30 செகண்ட் கேப் எடுத்துக்கலாம். 60 கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் எல்லாம் 1.5 மினிட் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அகைன் திரும்ப அடுத்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வயிறு ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் அதுக்கான ஃபுல் கான்சன்ட்ரேட்டிவாக ஒர்க் பண்ண முடியும். இல்லை கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுத்துட்டால் அதில் வந்து பெருசாக அந்தளவுக்கு ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம டைம் வந்து இதில் கீப்அப் பண்ணணும். இந்த 6 ஒர்க் அவுட்டை கண்டினியூஸாக 1 மந்த் பண்ணாலே ஒரு நல்ல ரிசல்ட்டை, ஒரு டீசெண்டான ரிசல்ட் வந்து பண்ண முடியும். ஏன்னா இதில் நம்ம எந்த எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. ப்ரோட்டீன் இருக்க ஃபுட் எடுக்கலாம், ஆனால் கொலஸ்ட்ரால் இருக்க ஃபுட்டாக எடுக்கக்கூடாது. அதிகமாக ஆயில் கண்டென்ட் அதிகமாக எடுக்கக்கூடாது. முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒரு 3 எக் இல்லைனா 2 எக் மட்டும் டெய்லி ப்ரோட்டீனுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். மற்றபடி நார்மலாக வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு தான். இதில் மண்டே மார்னிங் ஃபாஸ்டிங் வேறு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன வரையும் கண்டினியூஸாக 1 மந்த் கீப்அப் பண்ணாலே ஒரு நல்ல ரிசல்ட்டை, ஒரு டீசெண்டான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். 45 crunches 315 representative 1. Seconds rest representative 2. 30 seconds rest. Representative 3. 60 seconds bow and alternate leg raises 315. Representative 1. 2. 3. 2 minutes plank to reps. Representative 2. 2. 60 side knee raises. Representative 1. 2.
Representative 3. Sixty straight knee raises. Representative 1. Representative 2. Representative 3. Day 42. 35 normal push-ups. Thirty-five wider push-ups. Fifteen diamond push-ups. Fifteen jumping push-ups. ஹவுசர் தீயில வேணாம் தெரியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.